உங்கள் ஸ்டார்ஃபிஷ் சேனல். உங்கள் சொகுசு பேருந்து அந்த இயக்கத்தில் ஒரு ஒரு திருப்புமுனை அப்படின்னா எது சொல்லலாம்? திருப்புமுனை ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு சூழ்நிலமாக வந்துக்கிட்டு இருந்தது சார். நாங்கள் வந்து 67 வாங்கும்போது அந்த வண்டியில் வந்து 60 சீட்டு இருந்தது, 3x2 சீட்டு. அது வெறும் பிரேம், ஒரே பிரேம் இருக்கும். கீழே வந்து ஒரு குசைன், அவ்வளோதான். அது பச்சை கலரில், ரெட் கலரில் டிவிஸ் பாடி. அதுக்கு முற்பாடு நாங்கள் சிவகுமார் வாங்குகிறோம். அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வந்து அட்ரஸ்லாம் வச்சு வருது, சிவகுமாருங்கிறது. அதே 3-2 சீட்டு. கேபின்னு வரும்போது வந்து அதே 2-2 சீட்டாக மாற்ற ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2x2 சீட்டு போட்டது என் கம்பெனி தான். அதுக்கு முற்பாடு அதெல்லாம் முடிஞ்ச உடனே இதை எப்படின்னாச்சும் வந்து புஷ்பேக் ஆக்கணும்னு சொல்லி 81 புஷ்பேக் சீட்டு கேபின் தான் ஃபஸ்ட்டு போடுது. அதெல்லாம் ட்ரையல் பார்த்து அதில் போடுற ஸ்ப்ரிங்கெல்லாம் சைக்கிளுக்கு போடுற ஸ்ப்ரிங்கு தான். அதெல்லாம் ரெடி பண்ணி கும்பகோணத்தில் போட்டோம். அதுக்கும் பிற்பாடு வந்து ஏசி பண்ணணும்னு பிளான் பண்ணுறோம். ஏசி கிளாஸ் ஏரிக்கு ஏசி வந்து டிவிஎஸ்ஸில் பாடி கட்டி போட்டோம். இது முடிஞ்ச உடனே பாசஞ்சர் வந்து ஆளுங்காத குழுங்காத போகணும்னு சொல்கிறதுனால தான் ஏர் சஸ்பென்சர் சிஸ்டம் போட்டோம். ஃபஸ்ட்டு என் கம்பெனி தான் போட்டுது. அது ஒரிஜினலாக பேர் வந்து ஏர் சஸ்பென் சிஸ்டம் தான் அதுக்கு பேர். நானும் டிவிஎஸ் முதலாளியும் தான் சேர்ந்து அதை ஏர் பஸ்ஸுன்னு வச்சோம். பேர் வச்சதே நான் தான், ஏர் பஸ்ஸுன்னு. ஏன்னா ஏர் சஸ்பென்சர்னே யாருக்கும் தெரியாது, அதனால் ஏர் பஸ்ஸுன்னு வச்சோம். அது போட்டோன்னா பவர் ஸ்டேரிங் எடுத்துகிட்டு வந்தோம். பவர் ஸ்டேரிங் இருந்தால் டிரைவருக்கு ஒரு ஸ்ட்ரெயின் இருக்காது அப்படின்னு. இது அப்படி படிப்படியாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே வந்து இப்போ ரோடெல்லாம் நல்லாயிருந்தோடனே பெரிய வண்டிக்கெல்லாம் வேணும். இப்போ ஹைதராபாட் ட்ரிவேண்ட்ரம் ஓடுது 1200 கிலோமீட்ரு. மத்தியானம் 2 எடுத்து காலையில் 7 ஹைதராபாட் போய் சேருது. இதெல்லாம் ஒரு சின்ன வண்டினால ஓட்ட முடியாது. அப்போ பெரிய வண்டி 300 ஹார்ஸ் பவருக்கு மேலே இருக்கிறது தான் ஓட்ட முடியும். அப்போ ஓல்வா வந்துருக்கு, ஸ்கேனியா வந்துடுச்சு, மான் வந்துடுச்சு, மெர்சிடிஸ் பென்ஸ் வந்துடுச்சு. இதெல்லாம் தான் லாங் ரூட்டுக்கு எடுப்படும். காலப்போக்கில் அப்படியே மாறிக்கிட்டே வருது. அப்புறம் வந்து இதெல்லாம் பகலில் வந்து எப்படின்னா சீட்டில் போகிறது ஒரு சில பேர் விரும்புகிறதில்ல. பிஸ்னஸ் போயிட்டு தூங்கணும் அப்படிங்கிறதுனால பர்த்தை எடுத்துக்கிட்டு வந்தோம். இப்போ பர்த்து தான், இப்போ சீட் வண்டியெலாம் போயிடுச்சு. இப்போ பர்த்து வந்துடுச்சு. அடுத்தது என்ன வரப்போகுது? தனித்தனியாக ரூமு ஒன்று போட்டு கொடுத்தோம். ரூமே தனித்தனியாக பண்ணோம் உள்ளே, 4 ஒரு ரூமுன்னு. சில ப்ராப்ளம் வந்ததுனால அந்த ரூமெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி விட்டோம். இனிமேல் அது வரும். ஒரு ஃபேமிலின்னா ரூமாக புக் பண்ணிக்குவாங்க. அதில் உள்ள எல்லாம் வச்சிடலாம், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். வேணுங்கிறது அவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரி கொண்டாடுறோம். விரைவில் எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் வரும். அதெல்லாம் சாதாரண வேலை தான். அதெல்லாம் இப்போ இருக்கிறதுல சில ஆல்ட்ரேஷன். பயணி பாதுகாப்பான பயணத்துக்கு நம்ம என்னென்னலாம்? பாதுகாப்பு பயணம் தான் சார். என்ன, டிரைவர் கரெக்டாக இருக்கணும். எந்த இதுக்குமே வந்து டிரைவர் சரியாக இருக்கணும். டிரைவர் சரியாக இல்லைன்னா அந்த பாதுகாப்பாக இருக்காது அந்த பயணம். வேறு ஏதாவது திட்டம்லாம் நீங்கள் வச்சுட்டு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இல்லை எனக்கு இப்போ இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார், கந்தான்னு ஒருத்தர் வந்துட்டு போனார். நம்ம பேட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆசைனா அவரெல்லாம் கூட ஃப்ளைட்டில் போகணும். என்கிட்ட விவசாயி காட்டில் வேலை செய்கிறவர் கூட, ஒரு விவசாயி கூட ஃப்ளைட்டு போனால் அண்ணாந்து பார்த்து அந்த புகை பேக்கில் போகிறத பார்ப்பாங்க ஒரு சந்தோஷமாக. ஏன் அந்த ஃப்ளைட்டில் அந்த விவசாயி போகக்கூடாது? அப்படி ஒரு சின்ன சர்வீஸ் நடத்தணும்னு என்னால் தீர்க்க முடியாத ஆசை. அது சீக்கிரம் நடக்கும்னு என்னுடைய எதிர்பார்ப்பு. எப்படி நீங்கள் வந்து உங்கள் மனதுக்கு நிறைவாக அந்த நேரத்தை செலவு செஞ்சதாக? எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போவேன், மேக்ஸிமம் கோயிலுக்கு போவேன். பெரிய அப்புறம் அது இல்லாத கொஞ்சம் சோசியல் ஒர்க்கெல்லாம் நிறையா பண்ணுவோம். இறை பக்தியை பற்றி சொல்லுங்கள். இறை பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா சார், எங்களுக்கு வந்து இப்போ ஐயப்பன் கோயில் டவுனில் இருக்குது. அதுக்கு நான் வந்து தலைவராக இருக்கேன். அதில் ஒரு 22 பேர் சேர்ந்து அந்த கோயிலை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த கோயிலுக்கு போகிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது வந்து எங்கள் குலதெய்வம் அழியா இலங்கையம்மன் இருக்குது. குலதெய்வம் கோயில் போவேன், பழனி போவேன். அப்புறம் வந்து சோசியல் இதிலெல்லாம் அந்த கண்ணு தெரியாத இருக்கிறவங்க, ஓல்டு ஏஜ் இவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்சதை அதை நான் பெருசுப்படுத்த விரும்பலை. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இறைபக்தி மேலே வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவம், அது தொடர்பான உங்களுடைய நினைவு? அதில் மறக்க முடியாத நினைவு என்னென்னா, நான் 75 போயிட்டுருக்கேன் சார். ஃபஸ்ட்டு ஒரு வண்டி என் வண்டியை தான் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து
இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 12 வருஷம் இருக்கும், 5 வண்டி ஒன்றா போகுது, 250 பேர் போகிறோம். எப்பயுமே 200 பேர் 250 பேர் என் கூட வருவாங்க, சேலத்தில் இருக்கிற முக்கியமானவங்களும். அப்போ 3 வண்டி பின்னாட போகுது, சென்டரில் என் வேன் ஒன்று போகுது, அது பின்னாண்ட வழி நடத்துகிற வேன். அது அதில் போயிட்டுருக்கும்போது அந்த எர்ணாகுளத்துக்கிட்ட இருந்தாண்ட ஒரு பெரிய பிரிட்ஜு, அதில் ஒரு காருக்காரர் வந்து எனது 3வது வண்டியை வந்து இடிக்கிற மாதிரி வர்றார். அவர் வந்து லெஃப்டை கட் பண்ணுறார், அப்பையும் கொண்டாந்து பம்பரில் இடிக்கிறார். அவர் இந்த வண்டி என்னாச்சுன்னா கீழே இறங்கிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அடி பள்ளம், ஆளெல்லாம் போகிறது குருவி மாதிரி தான் தெரிகிறாங்க. கீழே ஒரு பெரிய டவர் லைன் போகுது, பெரிய டவர் லைன். நான் வண்டியை காணான்னு ஃபோன் பண்ணுறேன், வண்டி இது மாதிரி பிரச்சனை ஆகிருக்குன்னு ஒன்று. நான் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு நான் ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்பேன். அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த யானைக்கு பிடிக்கிற வடம் இருக்கு இல்லையா, அதை கொண்டாந்து அந்த வண்டியில் போட்டு ரெண்டு பக்கமும் இந்தாண்ட 100 பேர் நிற்கிறாங்க, இந்தாண்ட 100 பேர் வண்டி நிறுத்திக்கிறாங்க. அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. அது ரியர் இன்ஜின். அது என்னாச்சுன்னா போய் ரியரில் வந்து இன்ஜின் பின்னாண்ட குதிக்கிச்சு. ஒரு பாசஞ்சர் எந்திரிச்சாவே, ஒரு சாமி எந்திரிச்சாவே இந்த வண்டி ஆடுது. கீழே விழுந்தால் பஸ்பன் தான். அப்போ வந்து உடனே வந்து கலெக்டர் எஸ்பி எல்லாம் வந்துட்டாங்க ரோட்டுக்கு. அந்த காருக்காரரை வந்து அடித்து ஓரமாக கிடக்கிறார், தண்ணி போட்டு உள்ளெல்லாம் பாட்டிலாக இருக்குது, அது ஓரமாக அது ஒரு சைடில் இருக்குது. அப்போ வந்து என்ன செய்கிறாரு, டிரைவர் வந்து டிரைவர் சைட்லேருந்து ஒவ்வொருத்தராக இறக்குறாரு. அந்த பக்கம் இறங்க முடியாது, இறங்கினா கீழே பள்ளத்துக்கு போயிடுவாங்க. கடைசியை நம்ம சாமி வர வரைக்கும் எல்லாம் இறக்கி விட்டு கடைசியாக டிரைவர் இறங்கினார். எனக்கு 2 ஹவர்ஸ் லேட்டு. சே நட்டில் வந்து என்னால் அதை மறக்க முடியாத ஒரு லைஃப்பில் வந்து ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அன்றைக்கி தான் எல்லோரும் அதில் இருக்கிறீங்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் அந்த எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் லேட். அப்போ வந்துட்டு இங்கே மறுபடியும் சேலம் வந்துட்டு அந்த கலெக்டரையும் அந்த ஃபயர் சர்வீஸ் எஸ்பி அங்கே இருக்கிறவங்கள எல்லாம் பார்க்குறக்கோ ஒரு பழக்கூடை வாங்கிட்டு போய் அவரை போய் பார்க்க போனேன். மறுபடியும் கேரளா போனேன். பார்த்தோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல கலெக்டர் சொன்னார், என் டியூட்டி நான் செஞ்சேன், நீங்கள் என்ன வந்து இது பார்க்க வேண்டாமே அப்படின்னு. இல்லை சார், எங்களுக்கு பெரிய இது இல்லை. அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஐயப்பன் மேலே என்ன நீங்கள் பக்தி வச்சுருக்கீங்க, என்ன மரியாதை வச்சுருக்கிறீங்க, என்ன பக்தி அவரை எப்படி நம்புகிறீங்களோ அதுதான் காப்பாற்றுச்சு சொல்லி நான் காப்பாற்றலை. எஸ்பி இந்த பயிர் சர்வீஸ்காரரும் அதான் சொன்னார். அந்த வரம் போட்டு இழுத்து பிடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் 80% கிறிஸ்டின் சார், அவங்க தான் இழுத்து பிடிக்கிறாங்க வண்டியை. நான் ஒரு 5 கிலோ இன்றைக்கி கணக்கு பண்ணி பாருங்கண்ணா, ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அதுக்குள்ளே அந்த ஊர் ஜனங்க அத்தனை பேர் போட்டு அவங்களுக்கு என்ன தலையெழுத்து, மனித அவமானம், உயிர் உயிர் உயிருக்கு வந்து ஜாதி மதம் கிடையாது. எனக்கு வந்து இந்த ஓல்டு ஏஜுக்கு பேரில் எனக்கு ரொம்ப விருப்பம். எங்கள் சாரதா காலேஜுக்கு பின்னாண்ட ஒரு இது ஓல்டு ஏஜ் ஒன்று இருக்குது, அதில் ஒரு 60-70 பேர் இருக்காங்க. எங்கள் வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல் சாப்பாடு அவங்களுக்கு தான். எங்கள் ஒவ்வொரு 1ஆம் தேதியும் எங்கள் சம்பளத்துக்கு முதல்ல ஒரு நாள் சாப்பாடு எனக்கு தான் அங்கே கொடுக்குறோம். 1ஆம் தேதிக்கு பூரா செலவும் கம்பெனி செலவு. இந்த முதியோர் அது மாதிரி நிறைய பேரை சேர்த்து விட்ருக்கேன் அதில், ஒரு நாள் செலவு ஏற்றுக்க சொல்லி. உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் வந்து சேவை சலுகைகள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? எங்கள் கம்பெனியில் இருக்க வந்து எங்கள் கம்பெனியில் இருக்கிற டிரைவர் கிளீனர் எல்லாருமே முதலாளி தான். அங்கே டிரைவர் முதலாளிங்கிறதெல்லாம் கிடையாது, பாகுபாடெல்லாம் என் கம்பெனியில் கிடையாது. என் கம்பெனியில் போய் எங்கள் மேனேஜரே போய் எங்கள் டிரைவரை மிரட்ட முடியாது, நேராக என்னை பார்த்துருவாங்க. என்ன தான் அவங்க தப்பு பண்ணாலும் கூட உயிர் சேதத்தை தவிர்த்து எந்த தப்பு பண்ணாலும் நான் மதிச்சிருவேன். அவங்க செய்கிற தவறு ஒரு உயிர் சேதம் எடுதுன்னா கடுமையான தண்டனை கொடுப்பேன். அதை தவிர மீதி என்ன தவறு பண்ணாலும் எங்கிட்ட வந்ததுன்னா அது ரிலீவ் ஆயிரும். ஏன்னா நான் பேசிக்காக கிளீனர் டிரைவராக இருந்ததுனால அதனுடைய கஷ்டம் பூரா எனக்கு தெரியும். அவங்க நிலையிலேயே இருந்து பேசி அது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் நடக்கும். எங்கள் ஆஃபீஸில் மேலே ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, அதில் சீனியர் டிரைவரும் ஒரு கிளீனர் சீனியராக இல்லை 4 பேர் கூறுவாங்க. எங்கள் ஜிஎம் ஓஜிஎம் எல்லாம் கூறுவாங்க. அவர் அந்த டிரைவரையும் கிளீனரை பற்றியும் சொல்லுவார். அந்த 20 நாள் டியூட்டியில் என்ன ப்ராப்ளம் வந்தது என்னன்னு சொல்லுவார். அதை வந்து அந்த டிரைவர் தான் விசாரிப்பாங்க. அவர் பார்வையில் அது ரைட்டாக தப்பா, அந்த டிரைவர் தப்பு பண்ணியிருக்காரா ரைட் பண்ணியிருக்காரா, அவர் ரைட் அங்கே இது தான் பண்ணியிருக்காரு இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் இம்மிடியட்டாக அதை இதுதான் ஃபஸ்ட்டு டைமு இதை விட்டுறலான்னு அவர் சொல்லுவார், அல்லது தண்டனை கொடுக்கலான்னு சொல்லுவார். தண்டனைன்னா என்ன, சம்பளத்தை எடுத்து படிப்புக்கு
இதுக்கு அனாதைகளத்துக்கும் போட்டுறோம், கம்பெனி வச்சுக்கிறது இல்லை, அதுக்கு அவங்களே தான் முதலாளி. அது யாராக இருக்குது என்ன கொடுக்கணுங்கிறத அவங்க சொன்னால் அதில் உள்ளே போயிட்டுருக்கும் பணம். இப்படி தான் எங்கள் கம்பெனி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லஞ்சு உண்டு, அங்கே 400 பேருக்கு லஞ்சு பண்ணுறாங்க. நான்வெஜ் வெஜ் இருக்குது, சாப்பிட்டுட்டு தான் சம்பளம் வாங்கிட்டு போவாங்க. மேக்ஸிமம் வந்து பிள்ளைங்க குட்டியோட லேடிஸ் தான் வருவாங்க, ஏன்னா டிரைவருங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் வந்துடும் ரெஸ்ட்டில் இருக்கும்போது. அதனால் வந்து அவங்களே வந்து சம்பளத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடியவங்க, புதியதாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினர் வந்து புதியதாக ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு பேருந்து நிறுவனமோ இல்லாட்டினா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்க எப்படி இருந்தால் அதை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்கள் ஆலோசனை என்ன, உங்கள் கருத்து என்ன? சார், நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தா ரேஷன் கடையில் ஒவ்வொரு கிலோவும் அறந்து போட்டேன், அந்த கஷ்டம். அப்புறம் அந்த பஸ்ஸு ஆரம்பிக்கிறதுக்கு நான் டூரிஸ்ட்டாக அதனுடைய பேசிக்கு தெரிஞ்சு ஆரம்பித்தேன், எப்படி இது சர்வீஸ் நடத்துறது அப்படின்னு. அதுக்கும் முற்பாடு என்ன செய்கிறேன் நான், இதை வந்து பேசிக்கு என்ன அந்த வண்டியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், நம்ம அந்த வண்டியை எப்படி வச்சுக்கணும்னு தெரியறதுக்கு ஒரு கிளீனராக ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் நான் ஒரு டிரைவர் ஆகிறேன், அப்புறம் தான் ஒரு முதலாளி ஆகிறேன். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு வந்து டைரெக்டாக அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், அதை நான் தப்பு அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நிறையா பேர் வசதியோடு வராங்க, தொழிலையே தெரிஞ்சிக்காத உள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த பிரமாதமாக இருக்கும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு பண்ணலாம். அது அப்புறம்தான் அதனுடைய ப்ராப்ளம்லாம் உள்ளே புரிய அறக்கும் போது இளைஞர்கள் வந்து தவண்டு போயிடுறாங்க, ஓ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம முதல்லையே யோசிச்சுருக்கணும் அப்படின்னு. அதை தான் முதல்ல யோசிங்க, நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்ட அந்த தொழிலில் போய் முதல்ல புரியுங்க. நான் என் தொழிலை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது மாதிரி அந்த தொழிலில் நீங்கள் போய் உள்ளே போய் இதில் என்ன, நீங்கள் வந்து மைனஸ் பாயிண்ட்டை முதல்ல பாருங்கள், ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்காதீங்க. உங்களுக்கு வர்ற ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் உழைக்கிறதுனால வர்றது, ஆனால் மைனஸ் பாயிண்ட்டு நீங்கள் பார்க்காத சமயத்தில் சில நேரத்தில் உள்ளே வந்துடும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அப்போ அந்த அதை பார்க்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு முன் அனுபவம் வேணும், முன் அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு எந்த தொழில் பண்ணாலுமே டிரான்ஸ்போர்ட்டில் இந்த விவசாயத்திலேருந்து எல்லாருமே முன் அனுபவம் பெற்று இளைஞர்கள் வந்தாங்க அப்படின்னா இப்போ எல்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, பிரமாதமாக வருவாங்க. கேபிஎன்னுடைய தெரியாத முகம் வேற ஏதாவது? ஒரு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெங்களூரில் நடந்த இன்சிடென்ட் என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாததையும் நிறையா பேருக்கும் தெரியாதையும் இருந்து சில விஷயங்கள். என்ன அப்படின்னா, நான் 67 இந்த கலாஸ் பாளையத்தில் இருக்கிறேன், எனக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கன்னட மக்கள், அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டரு எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் அந்த ஏரியாவில் என்னையும் ஒரு ஆளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த வண்டியை வந்து உள்ளே எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி உள்ள ஒரு அந்த வண்டி எரித்ததே ஒரு லேடி, ஒரு ரோட்டில் வந்து லாரியெலாம் போட்டு எரிச்சிக்கிட்டு வராங்க, அப்போ செட்டுக்குள்ளே வந்து பூதுறாங்க, செட்டில் பூந்துட்டு அந்த நம்பர் பிளேட்லாம் சுரண்டி பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு வண்டியே கர்நாடகா, அங்கே நின்றது போகிறாமே கர்நாடகா வண்டி, தமிழ்நாடு வண்டி கிடையாது, கேஏ தான் நிற்கிது. அப்போ வந்து நம்பரை சுரண்டி பார்க்குறாங்க, இல்லை அது கேஏவாக தான் இருக்குது, ஓ இது கர்நாடகா வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏறுது அந்த கும்பல். வெளியே வந்தோடனே அந்த ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொல்லுது, வண்டி கர்நாடகா வண்டியாக இருந்தாலும் ஓனர் தமிழ்நாடால் எரிக்கணும்ன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு வண்டியை செட்டில் இருக்கிறத வெளியே தூக்கி அந்த போட்டு ரோட்டில் போட்டு எரிக்கிறாங்க. அடுத்தது அந்த வெறி கும்பல் அப்படியே உள்ளே போய் 48 வண்டியை எரிச்சிடுச்சு. எனக்கு என்ன ஒரே கவலை இருந்தது அப்படின்னா, எனக்கு டிவியில் ரிலே ஆகிட்டுருக்கு, முதல்ல எங்கள் மேனேஜர் சொல்கிறாரு, சார் ஒரு வண்டி எரிச்சிட்டாங்க, ரெண்டு வண்டி எரிச்சிட்டாங்க, அப்படியே 5 வண்டி சொல்கிறாரு, என்ன தான் எரிஞ்சதுப்பா, ஃபைனலாக சொல், நான் பைப்பில் சொல்லு அப்படின்னா, இல்லை சார் மொத்த வண்டியே எரிச்சிட்டாங்க. நான் கேட்ட கேள்வி, டிரைவர்லாம் எங்கே இருந்தாங்க? ஏன்னா அந்த டைமில் தூங்குகிற டிரைவர் எல்லாம் வண்டிக்குள்ளே தான் படுத்து தூங்குவாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை மேக்ஸிமம் எல்லா டிரைவரும் போயிட்டாங்கல்லாம், அடித்து துரத்திட்டாங்கல்லாம், லுங்கிலாம் கூட உருவிட்டாங்க, உருவி தான் அனுப்பிட்டாங்க, எல்லாம் வேலையே ஓடிட்டாங்கல்லாம், அடிப்பு இருக்க முடியாது போயிட்டாங்க அப்படி. அந்த வண்டி அந்த நெருப்பு அமைஞ்சு உள்ளே வந்து செக் பண்ணுற வரைக்கும் நானாக இல்லை, உள்ளே என் டிரைவர் யாரும் இறந்துடக்கூடாதுன்னு ஐயப்பனை வேண்டிக்கிட்டு இருந்தேன். வண்டி போயிட்டு போகுது. எப்படி இந்த இப்படி இந்த மனசு வந்தது?
ஏன் சார், டிரைவர் தான் சார் எங்களுக்கு தெய்வம். அவர் இல்லைனா கம்பெனி எப்படி சார் நடத்த முடியும்? இன்றைக்கி நம்ம வந்து இன்சூரன்ஸ் வாங்குகிறோம், பாதி வண்டிக்கு எது இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம். அந்த குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டோம்? அந்த ஃபேமிலி எப்படி காமப்பாத்துறது? ஆனால் ஒரு உயிர் சேதம் கூட இல்லை. நான் ஒரு 2 மாதம் கழித்து அந்த கர்நாடக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன். இந்த கேபியின் வண்டி எரிக்கிறதுனால மட்டும் உங்கள் பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நானே வந்து நிற்கிறேன். என்னை எரிச்சிங்கன்னா பிரச்சனை பூரா தீர்ந்துடும்னா நான் ரெடியாக இருக்கிறேன், நான் ரெடி. ஆனால் அதனால் மட்டும் இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு மக்கள் நீங்கள் யோசிக்கணும். இது வந்து கவர்மெண்ட் 2 பேரும் யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வண்டி எரிக்கிறதுனாலையோ பொதுமக்களுக்கு சொத்தை சேதுப்படுத்துறதுனாலையோ இந்த பிரச்சனை தீராது. 2 முதல்வரும் உட்காந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. கேபியின் வண்டி எரிஞ்சதுனால போகும்னா நானே வந்து ரோட்டில் நிற்கிறேன், எரிச்சிருங்க, உங்கள் பிரச்சனை தீர்த்தோம் அப்படின்னா. கேபிஎன் அவங்க பன்முகத்தை பார்த்தோம். இந்த முகம் வந்து உங்கள் மனசை விட்டும் எங்கள் மனசை விட்டும் ஒரு நீங்காத ஒரு முகம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கேபிஎன் முகம் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியுது. கேபிஎனுடைய உண்மையான முகம் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மோடு பல வேலைக்கும் இடையிலே நம்மோடு வந்து நமக்கு நேரம் ஒதுக்கி தந்து அவருடைய அனுபவத்தை இயல்பாக இயற்கையாக எந்த விதமான போலித்தனமும் இல்லாமல் நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக பெரியவர் கேபிஎன் அவங்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும் மதிப்பிடவும் பங்கிடவும். உறுப்பினராக இசைவு தெரிவிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சிறு திறப்பொருளை அழுத்தவும். நன்றி.